இப்போ இந்த நிலையில் முதல்வர் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் வந்து மட்டமான அரசியல் செய்கிறவங்களுக்கு நான் வந்து விளம்பரம் தேடி கொடுக்க விரும்பலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இது போல எவ்வளவோ கேவலமான மட்டரகமான அரசியலை செய்வது திமுகவுக்கு கைவந்த கலை. இது ஒன்றும் புரிதல்ல. இது என்ன மட்டரகமான அரசியல்? ஃபேப்ரிகேட்டட் ஆடியோ ஒருத்தன் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஊர் ஊராக போய் நான் தான் ரிலீஸ் பண்ணேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானா? உங்கள் அரசுக்கு இது அவமானம் இல்லையா? அவமானமா இல்லையா? என்ன கதை விடுற அரசியல்? என்ன மட்டரகமான அரசியல்? இல்லை, இது வந்து பொலிட்டிக்கலாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களும் ஒரு அரசியலாக அதை கடந்து போயிடலாம் முயற்சி பண்ணுறாங்க. அது தட் இஸ் ஃபைன், நான் அதை தவறு சொல்ல மாட்டேன். நீங்கள் பொலிட்டிக்கலாக பயன்படுத்தினா நீங்களும் பொலிட்டிக்கலாக அதை கடந்து போங்க, நான் எனக்கு தவறுனு சொல்லலை. அதே மாதிரி மீன் போடுறவங்களாம் பொலிட்டிக்கலாக கடந்து போக வேண்டியதானே, அது விமர்சனம் தானே. அதுக்கு எதுக்கு உங்ககிட்ட போலீஸ் இருக்குன்னு பிடிச்சி உள்ள போடுறீங்க? யார் என்ன விமர்சனம் செய்தாலும் நாங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் படைத்தவர்கள், கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள்னு கிளைம் பண்ணிக்கிற அளவுக்கு யோக்கியமான கவர்மெண்ட் அது. வேறு முக்கியமான பணிகள்லாம் இருக்குன்ட்டு அதில் இதை சொல்லியிருக்காருல்ல சிஎம். வேறு முக்கியமான பணிகள் எது? ஐபிஎல் மேட்ச் போய் பார்க்குறதா? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சௌக்கு சங்கர் அவர்கள். பிடிஆர் ஆடியோ விவகாரம் முதல்ல நீங்க தான் அதை பத்த வச்சீங்க. என்ன மனுஷன், முதல் ஆடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் இரண்டாவது ஆடியோ பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு. நீ திருந்தவே மாட்டடா. இந்த ஆடியோக்களுக்கு விளக்கம் கொடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. எந்த பயனும் இல்ல. இந்த நிலையில முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக பிடிஆர் அவர்களே ரெண்டு தடவை விளக்கம் கொடுத்துட்டாரு. இதற்கப்புறமும் நான் இதில் இதை பற்றி பேசி மட்டமான அரசியல் செய்கிறவங்களுக்கு நான் வந்து விளம்பரம் தேடி கொடுக்க விரும்பலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு இந்த சிவராசன் மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை சிபிஐ மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் நடத்தினாங்க. ஜெயில் தான் நின்றுட்டுருக்காரு, கூட குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. இதுதான் சிவராசனை கருணாநிதி கிளப்பி விட்டார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜீவ் கொலையாளி சிவராசனை இந்திய உலகமே தேடுது. டேய் டேயா, ஆமாண்டா, அமெரிக்காக்காரனே இவனை ஆளக்கானன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயிலாண்ட உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. பிறகு அது என்ன விசாரிச்சு பார்த்தா இருந்தாலும் வந்து பர்கூர் செயலாளர், அதிமுக செயலாளர். இது போல எவ்வளவோ கேவலமான மட்டரகமான அரசியலை செய்வது திமுகவுக்கு கைவந்த கலை. இதெல்லாம் பெருமையா? ஒவ்வொருத்தருடைய கடமை. இது ஒன்றும் புரிதல்ல. இது என்ன மட்டரகமான அரசியல்? என்னங்க மட்டரகமான அரசியல்? அவன் செஞ்சது நியாயமா? நியாயமா? அவர் மறுத்துட்டாரு. நீங்க தான் மீன் போடுறதுக்கெல்லாம் கைது பண்றீங்களா? போன முந்த நாள் கூட ஒருத்தர் கைது பண்ணாங்களா? அதிமுக ஒருத்தர் கைது பண்ணாங்களா? உங்க அரசை யாருமே விமர்சிச்சு பேசக்கூடாது, ஒரு மீன் போட்டா கைது பண்றீங்க. கைது பண்ண வேண்டியதானே? அவர் அடிக்கல, சும்மா போய் சொல்றாரு. இல்ல இல்ல, நான் தான் அடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. நீ அடிக்கலையா? நீ சுமாரு. யோ, அடிக்காமையா மண்டலையும் வாயில நிறுத்த வருது? உள்கட்சி பூசல், இது எங்க கட்சி விவகாரம். போலீஸ் தலையிட கூடாது, வெளியில போ. ஃபேப்ரிகேட்டட் ஆடியோ ஒருத்தன் ரிலீஸ் பண்ணிட்டு ஊர் ஊரா போய் நான் தான் ரிலீஸ் பண்ணேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானா? வேற யாரு? நான் தான். உங்க அரசுக்கு இது அவமானம் இல்லையா? அவமானமா இல்லையா? உன் மான மரியாதை எல்லாம் போயிட்டு ஜாக்கிரத. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்ட போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, ஆசைய பாரு. இப்ப வரைக்கும் மறுக்கிறேனா? நானு யாரோ வெளியிட்டாங்க, நான் சொல்றேன், நான் வெளியிட்டேன்னு சொல்றேனா இல்லையா? ஃபேப்ரிகேட்டட் ஆடியோ, இது என்ன சின்ன விஷயமா கிலோர்? கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டிங் மினிஸ்டர் பேசியதாக பொய்யாக சித்தரித்து ஒரு ஆடியோ வெளியிட்டா கிரிமினல் குற்றங்க. அது ஏன் அரெஸ்ட் பண்ணல? உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாம தோணுதுல? எதுக்கு போவோம் அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? என்ன கதை விடுறாரா சிஎம்?
என்ன மட்டரகமான அரசியல்? இல்லை, இது வந்து பொலிட்டிக்கலாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களும் அது அரசியலாக அதை கடந்து போயிடலாம்னு முயற்சி பண்ணுறாங்களோ. அது தட் இஸ் ஃபைன், நான் அதை தவறு சொல்ல மாட்டேன். நீங்கள் பொலிட்டிக்கலாக பயன்படுத்தினா நீங்களும் பொலிட்டிக்கலாக அதை கடந்து போங்க, நான் எனக்கு தவறுனு சொல்லல. அதே மாதிரி மீன் போடுறவங்களாம் பொலிட்டிக்கலாக கடந்து போக வேண்டியது தானே, அது விமர்சனம் தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். அதுக்கு எதுக்கு உங்ககிட்ட போலீஸ் இருக்குன்னு புடிச்சு உள்ள போறீங்க? நான் சிம்பிளா கேக்குறது ஒரே ஒரு கேள்விதான் கேளுவர். இதுல வளவளன்னு இந்த பிடிஆர் ஆடியோ குறித்து பேசுறதுக்கு வேற ஒன்றுமே அல்ல. யார் என்ன விமர்சனம் செய்தாலும் நாங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் படைத்தவர்கள், கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானார்கள் கிளைம் பண்ணிக்கிற அளவுக்கு யோக்கியமான கவர்மெண்ட் அது இல்லைங்கிற. நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலளிக்க சொல்லணுங்கிற? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் இதை எடுத்துக்க முடியும். அப்போ தனிப்பட்ட முறையில் அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறார்னா ஒரு கட்சியோட தலைவர் எதற்காக இதை பற்றி பேச வேண்டும்? எதுக்கு இது மற்ற ரகமான அரசியல்னு சொல்ல வேண்டும்? வேறு முக்கியமான பணிகள்லாம் இருக்குன்ட்டு அதிலே இதை சொல்லியிருக்காருல்ல சிஎம். வேறு முக்கியமான பணிகள் எது? ஐபிஎல் மேட்ச் போய் பார்க்குறதா? தெரியல எங்களுக்கு, சொல்லுங்க என்ன முக்கியமான பணி? கிழிச்சிட்டாரு சிஎம், யாராவது ரோட்ல கிழவிங்க நண்டு போனா போய் போட்டோ எடுக்கிறாரு. நான் போறேன், நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். அப்புறம் மாடர்ன் சேலம் பக்கம் போனான்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் வாசல் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாரு. கீழடிக்கு போனா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அதை விட இது நல்லா இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் வந்து பாதியை வந்து திமுகவை பார்த்து சில விஷயங்களை வந்து அங்கே தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக தானே இந்த அரசு செயல்படுது. நான் வேலையே செய்யலன்னு சொல்கிறேங்க. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கலாம், கிலோருக்கு ரோல் மாடலாக இருக்கலாம் சிஎம். எனக்கு சிஎம் வேலையே செய்யலைங்க. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. போட்டோஷூட் நடத்துறது தவிர இந்த கவர்மெண்ட் வேலையே செய்யலைங்க. காலையில் ஒரு சட்டம் போறது, சாயங்காலம் யூ டர்ன் போறது, இதைத்தான் இந்த கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்றேன் நான். நல்லா தானே சொல்லிக்கார் அப்புறம் இதை வரவேறுங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதிலே போக வேண்டியதா இருக்கு. இது என்னோட குற்றச்சாட்டு என்ன? அதோட முக்கியமான வேலை அவர் பாக்குறாரு. இவர் சொல்லுங்க என்ன முக்கியமான வேலை? இல்லை அடுத்து மாமன்னன் ஒரு படம் வரப்போகுது, அதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்குக்கு ரிவ்யூ போட போறாரா? நாடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, போய் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஐபிஎல் பாக்குற சிஎம் உலகத்துல எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? முதல்வர் அப்போ மற்ற ரகமான அரசியல் என்றால் உங்கள் மகனும் மருமகனும் 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள் என்று சொன்ன பிடிஆர் மட்டரகமானவரா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ஆடியோ போலினா புகார் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப கருத்து சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குற கவர்மெண்ட்டா தான் நான் உங்ககிட்ட அந்த கேள்வி எழுப்ப மாட்டேன். ஏங்க மீன் போட்டா பிடிச்சி உள்ள வைக்கிற கவர்மெண்ட், ஒரு மினிஸ்டரோட ஆடியோ வெளியில வந்திருக்கு போலியானதுன்றதை நீங்களே சொல்றீங்க, ஏன் புகார் கொடுக்கவில்லை? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னு சொல்லுவேன். சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு, சொல்றா. இல்ல இது அரசியலுக்காக பாஜக அதிமுக இப்படி எல்லாருமே வந்து அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் என்ன அவிகள செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. மண்டல மட்டும்